Hey guys, வணக்கம் ஃபிஷ் வித் ஹனிஷோட புதிய பதிவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். கைஸ் அப்ப நம்ம போன வாட்டி கேரளாவுக்கு இந்தியன் சால்மனுக்கு போன நேரத்துல ஒரு நண்பர் பிடிக்கிறது அவ்வளோ நாளாக பிள்ளைக்கு கொடுக்கல, நம்மளா போய் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இடையில இந்த கிரில்ல பார்த்து ஏன்னா கடைசியில் பயங்கர வேலையெல்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த கிரில்லெல்லாம் காம்பிக்கு நேரம் இருக்காது. போட்டில் செம்ம ஃபீல். காலையிலே 6 மணிக்கு போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு பிபி பாப்பிங்க்கு வேலை வந்திருக்கு. பிபி பாப்பிங்கும் நம்மளுடைய காவோஸ் 10,000 ரீலிங் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கிளோட 60 LB 4-strand braid இல்லை கிடக்கு. ஆக்சுவலி இந்த மீனுக்கு இந்த மாதிரி உள்ள செட்டப் தேவையில்லை, பட் எனக்கு போட் ராட் என் எதுவும் இல்லாத காரணத்தினால இந்த செட்டப்பை நான் கொண்டு போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நண்பர்களோட உதவியால் ஒரு போட் ட்ரிப் நமக்கு கிடச்சிச்சு. ஒரு இடத்துல போயிட்டு போட்டில் நாங்கள் ஃபிஷ் பண்ணுறோம். செம்ம ஃபீல். காலையிலே செம்ம வைபாக இருக்குது. எப்படியாச்சும் நமக்கு மீன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. நம்ம டார்கெட் பண்ணுற இந்த மீன் வந்து தமிழில் வந்து காலா மீன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மீனுக்கு அவ்வளோ பெரிய மவுஸ்லாம் கிடையாது. நீங்கள் கேரளாவோ இல்லை நீங்கள் கோவா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் வந்து இதுக்கு செலவு பண்ணுற டேக்கிள்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மேக்ஸிமம் சர்ஃப்லேருந்து தான் ஃபிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்லேருந்து கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப குறைவு. சர்ஃபில் இருக்கிற நேரத்தில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் எப்படினாலும் ஒரு 80 மீட்டர் 70 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்லாம் இந்த மீன் ஆக்டிவிட்டி காமிக்கும் இந்த சீசன் டைமில். அப்போ அதுக்காக வந்து நைஸான லைனு, ரொம்ப விலை கூடின டியூ, அந்த மாதிரி உள்ள லூரு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த மீனை பிடிப்பாங்க. பட் இந்த மீன் வந்து அந்த சீசனில் கலையன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து இந்த மீன் செம்மையாக கூட்டம் கூடி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கும். அந்நேரம் பயங்கரமாக இருக்கும். நம்ம இந்த பதிவில் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப 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 மகிழ்ச்சியாக நம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு. அப்போ அதே பிடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து வேற லெவல் ஃபீல். முதல் ஸ்ட்ரைக் வந்து என் நண்பர் பிரதீப் தான் கிடச்சிச்சு. அவசியம் பார்த்தீங்களா, இந்த மீன் வந்து நினைக்கிறத விட கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா வந்து வாய் வந்து இதுக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் அனுபவம் இல்லாதாலும் இங்கே பார்த்தீங்கன்னா என் நண்பர் பிரதீப் வந்து இப்போ டிராக் கொஞ்சம் கூட ட்ரைட்டாக வச்சுருந்தாங்க. அதனால் மீன் மிஸ் ஆச்சு. இனிமேல் வந்து டிராகை கரெக்டாக வச்சு எக்ஸ்பெக்ட் பிடிக்கிறத பாருங்க. மீனா ஓ பதுக்க பதுக்க அப்படியே இருக்கணும். அதான் இருக்கு அந்த மீன் வந்து என்னுடைய நண்பர் சித்திக் ப்ரோ கடிச்சிருக்கு. ரொம்ப ஈஸியாலாம் இந்த மீன் தலதே தளராது. அதுதான் இதோட பயங்கரமான சேலஞ்ச். அதுவும் அந்த தண்ணீர் ஓட்டம் இருந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபைட் பண்ணிட்டே இருக்கும். ഒരുമ്പഴാ ഒഴുക്കുണ്ടോ ആ വല മടങ്ങല്ലെന്ന് പറയണം. ഒഴുക്ക് വലയല്ലേ ഇങ്ങോട്ട് വിടണ്ട, അത് മീൻ താഴെ നിന്നോട്ടെ, കുത്തി താഴെ നിന്നോട്ടെ. ആ അങ്ങനെ വന്നാ മേളിൽ കണ്ടിട്ട് കോരിയാ മതി കേട്ടാ. ഒരു കാരണം വെച്ചാൽ കോരുമ്പോഴാണെങ്കിൽ കോരി പോയിട്ടുണ്ട് കേട്ടോ, അതുകൊണ്ട് കോരിയുണ്ട്. കോരിക്കകത്തുന്ന മീന് കളി ആയിട്ടില്ല. പൊങ്ങും പൊങ്ങും ഇല്ലില്ല. കോരല്ല, ആ ടയർ നോക്കണം ചേട്ടാ, ടയറല്ലേ. മാറ്റിക്കോ പോലീസ്. വെയിറ്റ് ചെയ്യ് വെയിറ്റ് ചെയ്യ് വെയിറ്റ് ചെയ്യ്. ഓക്കെ. അടിപൊളി അടിപൊളി പടി. വെരി ഗുഡ് വെരി ഗുഡ്. ഇങ്ങനെ 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 വെച്ച് കാണി, ഇങ്ങനെ ഇങ്ങനെ തിരുപ്പി തിരുപ്പി വെച്ച് കാണി, ഇതുപോലെ നമ്മളെ പിള്ള പോലെ വെച്ച് കാണി. അങ്ങനെ ആ അങ്ങനെ വെച്ചോ, അങ്ങനെ ഇങ്ങനെ ഒക്കെ നിമിത്ത അടിക്കും.
അടിച്ചടിച്ചു കാണിക്ക് കാണിക്ക് മീനൊക്കെ അടിച്ച് തിന്ന പതുക്കെ 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 ലോയിൽ വെച്ചാൽ മതി. അന്നാ വരണം പതുക്കോ പതുക്കോ പോലീസ് പതുക്കോ കിടക്കും മീൻ ഈസിയാ കിടക്കും പതുക്കോ. ഇല്ല ഇല്ല ഞാൻ ഇങ്ങോട്ട് ലൈറ്റ് അയ്യോ ഞാൻ ക്രോസ് അയ്യോ ഞാൻ